கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தேர்வுகளை நடத்துவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இதன்படி அறிகுறியுடன் கூடிய தொற்று பாதிப்புடையவர்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் தனிமையில் அமர்ந்து தேர்வு எழுத அனுமதிக்கலாம் என்ற நடைமுறை நீக்கப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகளின்படி அறிகுறியுடன் கூடிய பாதிப்புடைய தேர்வர்களை தேர்வு மையங்களுக்கு அருகில் உள்ள சுகாதார மையங்களுக்கு அனுப்பி அங்கு மாற்று வழிகளில் தேர்வு எழுத அனுமதிக்கலாம் அல்லது பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனமே அந்த தேர்வர் உடல்நலம் தேறிய பிறகு மாற்று தேதியில் தேர்வு எழுத அனுமதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுபோன்ற பாதிப்புடைய மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிப்பதா வேண்டாமா என்பதை சம்பந்தப்பட்ட தேர்வு நடத்தும் அதிகாரிகளே விதிமுறைகளுக்கு உட்பட்டு முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்கும் போது முகக்கவசம், கிருமி நாசினி, கை கழுவுவதற்கான சோப்பு, சோடியம் ஹைபோக்ளோரைட் போன்றவற்றை மாணவர்கள் மற்றும் தேர்வு கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் மற்றும் தேர்வை நடத்தும் பணியாளர்கள் தங்களுக்கு தொற்று பாதிப்பு இல்லை என சுய வாக்குறுதி அளிக்க வேண்டும் எனவும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.